ஜிஆர்ஜி கோட்டின் தொடர்புடைய செஸ் டோர்னமெண்ட் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டோர்னமெண்ட் அண்டர் 10 அண்டர் 14 என்று கேட்டிருந்த போட்டிகள் நடத்தி முடிந்திருக்கிறது. இங்கே குழந்தை நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்ததால் நம்ம ரவுண்ட் ராபின் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் அதாவது ஒவ்வொரு பிளேயரும் மற்ற எல்லா பிளேயர்களும் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு டோர்னமெண்டாக இது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் சிறப்பாக இதை அமைதி கொடுக்க நம்முடைய நண்பர்களுக்கும் இதில் ஆர்பிட்டராக கம்ப்யூட்டர் ஆர்பிட்டராக இருந்து உங்களுக்கு இதை சிறப்பாக நடத்தி கொடுக்க நம்முடைய ராம்குமார் அவர்களுக்கும் முதலிலே நன்றி வந்து வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த திரையக போட்டியில் ஆர்வமாக தங்களுடைய குழந்தைகளை பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருவார்கள் என்று வரவேற்று அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம். குறிப்பான விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளான உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துணையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம். சதுரகத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தமிழகம் ஒரு சிறிய பாதையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்தடுத்த ஆண்டுகளிலே தொடர்ந்து கிராண்ட் மாஸ்டர்களை தமிழ்நாட்டுக்காக உருவாக்கக்கூடிய செயல்களிலே பல அகாடமிகள் தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அன்பு அகாடமியிலும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தை மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதுரகத்தின் மீதான ஒரு ஆர்வத்தையும் பயிற்சியும் அளிப்பதற்காக ஒரு சிறப்பான அகாடமியை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நடத்திருக்கக்கூடிய இந்த போட்டி உங்களுடைய மனங்களிலே ஒரு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் இந்த விளையாட்டின்பால் ஏற்படுத்திவிடும் என்பது எல்லோரும் சந்தேகமில்லை. நீங்கள் எல்லாம் இந்த சதுரகத்திலே பங்கெடுத்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய அறிவு கூர்மையாகும், உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் மேம்படும். இதுதான் மிக முக்கியமான இந்த விளையாட்டினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதை நீங்கள் மனதில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த செஸ் விளையாடுவதற்காக நீங்கள் செலவிடும் நேரம் என்பது உங்களுடைய படிப்பிலே நீங்கள் செலுத்தக்கூடிய கவனத்தை உயர்த்தி உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்துவதற்கு ஏதுவாக அமையும். ஏனென்று சொன்னால் ஒரு கூர்மை இல்லாத ஒரு கோடாரியை அழைத்துக் கொண்டு எவ்வளவு நேரம் எட்டினாலும் ஒரு நாள் முழுவதும் எட்டினாலும் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. ஆனால் ஒரு தீட்டப்பட்ட ஒரு கோடாரியை வைத்து ஒரு மரத்தை வெட்டினால் ஒரு மணி நேரத்திலே கூட வெட்டிவிடலாம். அந்த கூர்மையாக அந்த கோடாரியை தீட்டுவது மூலம்தான் உங்களுடைய புத்தியை தீட்டி உங்களுடைய கவனத்தை குவித்து ஒரு செயலியை ஈடுபடக்கூடிய வகையிலே சதுரங்க பயிற்சி என்பது அமைகின்றது. மற்ற பயிற்சிகளை விட சதுரங்க பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக முதல் கருவியாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்கள்லாம் இந்த பயிற்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களுடைய மனங்களை விளையாட்டின் மீது குவிப்பதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பிலே கூடுதலான மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் சரி, ஒரு சிக்கலான நேரங்களிலே முடிவெடுப்பதற்கும் சரி, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் வரும்போது ஒரு முடிவை உடனே எடுக்கக்கூடிய வகையிலே எது இருக்கிறது என்று சொன்னால் இந்த செஸ் பயிற்சி இருக்கிறது. அதனால் இந்த செஸ்ஸை வந்து தொடர்ந்து விளையாடுங்கள். அப்படி விளையாடும் போது உங்களுடைய வாழ்க்கை எளிமையாக மேம்பாடாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போது நம்முடைய நந்தகுமார் அவர்கள் சில பரிசீலிப்பு
நடத்தி போனவன் கீழே